வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், ரேங்க் மேட்சில் ஸ்குவாட் ரேங்க் மேட்சில் அடி தாறுமாற 26 கில் பண்ணியிருக்கோம் ஸ்குவாடே சேர்ந்து. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ எனக்கு டைமண்ட் வாங்க காசு இல்லை ப்ரோ, கொஞ்சம் பண்ணித்தாங்க ப்ரோ அப்படின்னாங்க. நம்மளாலலாம் பண்ணி தர முடியாது, நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரலாம் இல்லை. அதனால ஒரு சின்ன ஒரு வழி சொல்கிறேன். கீழே ஒரு ஆப் லிங்க்கு கொடுத்துருப்பேன், அந்த ஆப்பை லிங்க் டவுன்லோட். ஐயோ ஐ இது கொளருது. அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20 ரூபாய் கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்வைட் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்வைட்டுக்கு 210 ரூபாயோ 5 ரூபாயோ கிடைக்கும். நீங்கள் அந்தமாரி இன்வைட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். வீக்லி போடலாம், மெரிட் பாஸ் போடலாம், எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேசுகிறதுக்குள்ளேயே 3 கிலோ பண்ணிட்டோம், மொத்தம் 100 ரூபாய் வந்து தொலைச்சிச்சு. இப்போ நம்மளை கை கை ஊத்த கமெண்ட் பாக்ஸுக்கு போயிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நம்ம போகிற மேட்ச்லாம் 100 ரூபாய் தான் அடிக்கிறான், என்ன பண்ணுறது. நானே ஒரு 100 தான், நான் 100 ரூபாய் போடுறதால் தான் என்ன 100 ரூபாய்களாக வருது. என்ன பண்ணுறதுப்பா, பார்க்க தான் நல்லா கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டுங்கிறேன். ஐயா ஓச்சிக்கில் ஓச்சிக்கில் யார் வச்சதுன்னு தெரில, ஓச்சிக்கில் கச்சிச்சு. இங்கே ஒரு நாள் ஜீப்பில் போயினுக்குது, யாரா டேய் செத்தடா என் கையில், டேய் எங்கடா போகிற நீ செத்துட்டு போடா, டே 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 அடப்பாவி போயிட்டானே, டேய் யாராம்மா எங்கேருந்து அடிக்கிறவா, டேய் டே இருவா பொறுமறா அதுக்குள்ளேயே இவ்வளோ வேகமா, என்னப்பா நீ மணல் அச்சா மாதிரி இருந்துச்சு, 70 தான் குறைச்சியா ஆச்சி, உன்னை போய் பெறாள நினச்ச மாதிரி. அவன் என்ன ஆனான்னு தெரில, செத்தானா இல்லை உயிரோடுகிறானான்ட்டு. நம்ம போய் மேலே இருக்க கில்லாவை சட்டுவோம், சை வேர்பேத்தி விட்டாமலாடுடா, ஷாட்கன் வச்சு போட்டானே, ஷாட்கன் வச்சு போட்டானுங்களே, ரவுண்டு கட்டி அடிக்கிறானுங்க. தலைவன் வந்துட்டான் ரோஹித்து, ஜாலி 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 போடு போடு, தலைவா 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 காப்பாத்தலை என் உயிர் நண்பா, நீ இருக்க நான் எதுக்கு போய் பண்ணும். மெடிக்கிட்ட கொடுங்கப்பா, மெடிக்கிட்டு தான் கொடுங்கயோ, மெடிக்கிட்டு கொடுப்பா, மெடிக்கிட்ட காணும்பா. ஐயையோ இப்போவா நான் சாக போகிறேன் மெடிக்கிட்டே இல்லாமல், சை மெடிக்கிட்டு வச்சுங்கிறேன் நான் 3 மெடிக்கிட்டு. ஏய் கிடச்சிட்டுக்கு, அங்கே ஒருத்தான் இருக்க மாதிரியே தெரில, கடைச்சிருக்கோம் எங்கே போனான்னு. நல்லா அடி வாங்கி போனான், இன்னும் 1 அடி அடிச்சிருந்தால் செத்துருப்பான். போனுங்க, அவனு லக்கு தப்பிச்சு போயிட்டான் நம்மக்கிட்டேருந்து. நெக்ஸ்ட் நம்ம வேறு கில்லு பண்ண பார்க்கலாம், ரெடே கோ. எங்கே யார் அது, அடே எங்கடா வந்து மாட்டினா நீ, வேறு ஏன்டாடி என்கிட்ட வந்து மாட்டாமல் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கணும். சை நீ சேர்த்ததில் தப்பே கிடையாது, என்கிட்ட வந்து செத்துருந்தாலாச்சு உனக்கு எதனா அமௌண்ட்டு போட்டு காமிச்சிருப்பேன், ஓ ப்ரைஸாக இருந்திருக்கும். வேறு எவனா இருக்கான், அப்படியே ஸ்பீடு பண்ணி தகடகடகடக நச்சுட்டு அப்படியே போகலாம். இந்த மேடு பாய் வேறு வாரம் மேட்ச்சுக்கு வரேன்ட்டு வந்துவிட்டு மேலே உக்காந்துக்கிறான் ஃபேக்ட்ரி மேலே. வாடா வாடான்னு கூப்பிட்டா, ப்ரோ நீங்கள் வாங்க ப்ரோ எனக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றான். என்னடா பண்ணுறது இவங்க கூட அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்முன்னு வந்துட்டோம். நீ எப்படின்னா ரெஸ்ட்டு வத்துட்டு வா, நாங்கள் அதுக்குள்ளே போயாவே வாங்கிடுவோம் அப்படின்னு இருந்தோம். அதேமாரியே கடைசியில் போயாமல் வாங்கிட்டோம். இங்கே ஒரு பீஸ் அடி வாங்கி போகுது, இவா நூபா நில்லுப்பா என்னப்பா நீ, போகிறான் போகிறான் போய் சேர்ந்தான் எங்கேயோ, நில்லுடாடே இன்னும் 1 அடி வச்சா செத்துருடா அவ்வளோதான். ஏய் நாக்டவுன் வெயிட் 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 அடேங்கப்பா. நம்ம கூட இப்போ கதிரின்னு ஒருத்தர் விளாட்றாரு, அவரோட எத்தனை லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவரும் மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் தான், அவர் கூடயும் நீங்கள் சேர்ந்து விளாட்லன்னா கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அவர் சேனலுக்கும். அதாவது மை ஃப்ரெண்ட் கதிர் சேனல் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதுதான் அவருடைய சேனல் லிங்க்கே. ஓகே அவர் சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ, இல்லைன்னா விட்டுடுங்கப்பா, அப்புறம் எனக்கு கை ஊற்றாதீங்கப்பா. சரி நம்ம மேட்சுக்குள்ளே வருவோம். 5 கில்லு செஞ்சுருக்கோம். ஆனால் நீ எல்லா வீடியோவிலும் இருமி நிற்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொரகொரா அப்படின்னு இருக்கும், அதனால தான் இருமின்னு கேட்பேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டீங்க, டே நாயா நீ ஸ்கூல்லாம் போகிறது இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ப்பா, அதாவது என்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா வர வியாழக்கிழமை. ஆனாலும் நான் வீடியோ போடுவோம் இல்லை, ஹே ஹே நான் ஸ்கூலே போனாலும் வீடியோவை போடுவேனே. ஏண்டா வேகாமி ஸ்கூல் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பழைய ஸ்கூல்லேருந்து டிசியே வாங்கலை. அந்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கி அதுக்கப்புறம் மார்க் லிஸ்ட் வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஸ்கூலில் சேரணும்.
கொடுங்க, அதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும். அதனால தான் ஸ்கூல் சரியில்ல, ஸ்கூல் போகலையானே இனிமேல் கேட்காதீங்க, காரணம் சொல்லிட்டேன். இப்போது எக்கறி குதித்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம், வேறு எவனா இருக்கானான்னு பார்த்துக்கலாம். இன்னும் பல்லாகடிக்கிற மாதிரியே இருக்குது ஃபோனு. எவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் இந்த கேமு ரெக்கார்டர் ஆன் பண்ணால் என் ஃபோன் ஹேங் ஆகதான்பா செய்து. சை, ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு தெரில. நம்ம கில்லு நம்மளுக்கு தான் வரணும், போடு போடு போடு. பாடி வந்துச்சு நம்ம கில்லே, ஜாலி ஜாலி யாரா வாடாடா இன்னும் பேடே ஆடா போடாடே, என்கிட்ட வந்து சாப்பிடானா அவங்ககிட்ட போய் சாப்பிட்றேன். சை, நம்ம ரோஹித் வேறு மிகப்பெரிய ப்ரோ பிளேயர்னும் மெஸ்ஸி கில்டோலே ப்ரோ பிளேயர்னு கூட சொல்லலாம். இங்கே ஒரு பீஸ் உக்கானுங்குது, ரெண்டே ஷர்ட்டாக வச்சா பொட்டுன்னு பிடிச்சி. நம்ம போயிட்டு எப்போ இருக்க வேண்டிய வேலையை பார்க்கலாம். அப்பா எங்கே லூட் பாக்ஸை காணோம்? ஐயையோ, நம்ம அந்த லூட் பாக்ஸை மாற்றுறதுலேருந்து நம்மளுக்கே தெரியும் இதோதான் இருக்கா. சரி, கண்ணுக்கிறான் போச்சுப்பா நம்மளுக்கு வேறு. மெடிக்கிட்டு வேறு கம்மியாக இருக்குது ஹெல்த்தை. நம்ம போய் எதனா பொறுக்கிட்டு அப்புறமா பொறுமையாக போட்டுக்கலாம். MP40 கிடச்சிச்சு, MP40 ஷாட் கன் புல்லட் எடுத்து போட்டுடலாம். கீழே நிறைய பொறுக்கி வச்சுருக்கேன், அதனால தான் எங்கள் ஏரியாவில் என்ன பொறுக்கின்னு கூப்பிட்றாங்க. இந்த பாடி வெற்றிகரமாக 7 கிலோ செஞ்சிட்டோம், இன்னும் 17 பேர் இருக்கானுங்க. அந்த 17 பேரையும் நம்ம தான் சித்து தும்சங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம தான் பண்ணுவோம். நம்ம கதிர் வேறு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறாரு, எங்கே போகிறாருன்னு தெரியலையே. நம்ம ரோஹித்தை இதெல்லாம் தப்புமா, அங்கே அவ்வளோ தூரம் எப்படி போவேனே, இதெல்லாம் நடக்கக்கூடாது. நல்ல பேச்சு சொன்ன பேச்சா கேட்ட பற்றியா நீ, அது நிற்கிறையா நீ? நம்ம சொன்னோடனே விடே நின்றுடு அப்படின்னு நின்றுட்டாரு. எவனா இருப்பானான்னு எகிரி எகிரி அடிச்சடிச்சுன்னு போகிறேன், ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேன்றான். ஐயோ, இந்த மேடு வேறு வரணா, மேட்சுக்கு மட்டும்தான் வந்தானே, பேர் உள்ளே கேம் ஆட வரல. இப்போ ஃபேக்ட்ரி மேலே உக்காந்துன்னு இருப்பே தின்னுக்கிறான். விடுங்க, அது ஒரு ஃபன்னாக ஆகி போச்சு. அவன் வேறு நாக்டவுனு வேறு கடைசியில் வந்துச்சா, பக்குன்னு ஆகி போச்சு. யாராவது நாக்டவுன் வந்து இங்கே ஒருத்தன் இருக்கான், காரில் ஒருத்தன் போகிறான். ஐயையோ, இந்த ப்ரோ பிளேயர்லாம் இது தான்ப்பா கூட்டின்னு வரக்கூடாது. சரி, கில் எடுக்க மாட்டேன்றாங்க. அடாடாடாடா, வேறு வேணா இருக்கானா? ஸ்கேனர் வந்துடுச்சே, ஜாலி ஜாலி. ஐ, ஸ்கேனரோட போய் அடிச்சு தாழ்மான நோத்தணும் எல்லாரையும். ஓகே, எங்கே இருக்கீங்கடா? வந்துடுங்க வந்துடுங்க வந்துடுங்க. ஐ, ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சே, ஜிஜியா. ஐயா ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. எங்கே இருக்கடா, எங்கே இருக்க, எங்கே இருக்கே, எங்கே இருக்கே? இப்படி போகிற வயலில் அவர் வேற டே, இங்கே ஒரு ஸ்குவாட் இருக்குதுரா, வாடா வாடா அப்படின்றாரு. ஜி, நீங்கள் ப்ராப்ளம் ஜி, நீங்களே போட்டுருங்க ஜி அப்படின்னு சொன்னால், உங்கள் நாக்டவுன் யாராவது நாக்டவுன்னு பார்த்தா மேடு பாய், எப்படி செத்தான்னு தான் தெரில. நான் இந்த வீடியோவில் தான் பார்க்கணும். சரி, எப்படி செத்தான்? எலிமினேட்டட். அப்போ ஃபேக்ட்ரி மேலே வந்து உச்சிட்டுக்கிறான் உயிர் வந்து. எதுக்கு குதிக்கணும்? கூப்பிட்டுந்தான் வந்திருப்போம்ல. இங்கே எவனும் இருக்கான், எங்கே இருக்கான்னு போய் மேலே போய் பார்க்கலாம். மேலே போகும்போது பார்த்தா, அடே நான் போட்டேன்டா பைத்தியம் அப்படின்றாரு அவரு ரோஹித்து. அடப்பாவி, இது தெரியாமல் நம்ம மேலே ஏறி போயினுக்கிறோமே அப்படின்னு நினச்சினே. சரி விடு, நம்மளுக்கு என்ன அசிங்கப்படுத்து, இதெல்லாம் மொதல் தடவையா அப்படின்னு நினச்சிக்கினேன். போயினே இருந்தோம். அதுக்குள்ளே இங்கே இருந்தானுங்க, இங்கே இருக்க எனிமி. அவனுங்களாச்சு தரமாட்டான். அப்படியேங்க பரோ தெரிச்சு ஆட்டுவா. ஐ, கில்லு 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 வந்துச்சே, 8 கிலோ 8 கிலோ, ஜாலி ஜாலி ஜாலி. இப்போ ஸ்கேனர் வேறு இருக்குது, குளோவல் கையில் இருக்குது. அப்படியே அங்கே போடலாமா வேணாமா, போடலாமா வேணாமா? இந்த கதிர் ப்ரோ இவர் வேறு போட்டார். இதுதான் நான் தான் சொன்னேன், இந்த ப்ரோ பிளேயர்லாம் மேட்ச் கொண்டு வந்தால் இப்படி தான் கில் எடுக்கவே மாட்டாங்க. சை, வெறுப்பேற்றுறாங்க மயிலாடு. இன்னும் எத்தனை பேர்? நாலு பேர் இருக்கானுங்க. 4 குளோவால் கையில் இருக்குது. குளோவால் போட்டு போட்டு வெறுப்பேற்றலாம் அவனுங்களை. வேறு என்ன இருக்கீங்களான்னு ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இங்கே இருக்காமரே ஒரு ஃபீலிங்கு. அந்த ஆள் வேறு தனியாக இருக்கார், தனியாக வந்து கில்லு வேகமாக அடிக்கிறாரு. இன்னும் 4 பேரில் நம்ம எத்தனை பேர்? 3 பேர் நம்மளே போடுவோமே, 3 பேர் நானே போடுவேன். இதோ தான் இருக்குதா பீஸ், என்ன பத்துனுக்குதா? அட பைத்தியமே, இங்கே ஒரு நாக்டவுனு, இன்னொரு நாக்டவுனு, 3 நாக்டவுனு. ஏய் சூப்பர், 1 கில் வந்துடுச்சு, 2 கில் வந்துடுச்சே. அப்போ இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கடா இன்னொருத்தன்? நான் எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஓ, ஒழிஞ்சிக்கினானும். ஐயையோ, அந்த பக்கம் போவேன், இந்த பக்கமே வந்துட்டுக்கிறேன்.
இப்படி போகும்போது வழியில் ட்ராகனோவா கில் அப்படின்னு வருது. யாரா அது நான் எவ்வளோ போட்டேன்னு பார்த்தா மூணு பேர் போட்டுனேன், அதுதான் வந்துச்சு. இன்னும் ஒருத்தனுக்கா யார் கில் பண்ண போகிறேன்னு போயின்னு தேடின்னு பார்த்தா எலிமினேட்டன் அப்படி வந்து ஷாக் கொடுக்குது லாஸ்ட் நேரத்தில். சே மூணு நாலு கிலோவாக இருக்குது, அடே வில்லிங்காக கட்டுவோம்ல நாங்கள். இதால் அடேங்கப்பா வெளிநாட்டத்துக்கு போடுவோம். ஓகே காஜ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், லவ் யூ ஸோ மச். பாய் பாய், சி யூ.